வணக்கம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் மாளிகைமேடு கிராமத்தில் உள்ள சக்திவேல் ஒருங்கிணைந்த பண்ணையில் திரு சக்திவேல் அவர்களை நேர்காணல் செய்ய வந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கங்கண்ணா. ஐயா, உங்கள் பண்ண ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க ஐயா? 2018 ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கும் போது முதல்ல ஆடுலேருந்து ஆரம்பிச்சிங்களா மாடுலேருந்து ஆரம்பிச்சிங்களா? இல்லை, மாடு ஆரம்பத்துலேருந்து இருக்குது ரொம்ப வருஷமாகவே. ஆடு மட்டும் 18 தொடங்கணும். ஒன்று ரெண்டுன்னு இன்றைக்கில இப்போ ஒரு 40 ஆடு இருக்குது. ஆரம்பத்தில் எத்தனை ஆடு வச்சு ஆரம்பிச்சிங்க ஐயா? ஆரம்பத்தில் ஒரு ஆடு தான் வச்சுருந்தோம். இப்போ என்னென்ன இனத்தை சேர்ந்த ஆடுகள் வச்சுருக்கீங்க? தலச்சேரி ஃபுல்லாகவே பட்டையாடு, சிரோகி ஒரு ரெண்டு இருக்குது, மற்ற போய் இருக்க கெடா இப்போ வச்சுருக்கோம். இந்த இனங்களை தெரிஞ்சுக்க என்ன காரணம் ஐயா? நம்ம நாட்டாடை விட இது கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ்ன்றதுனால. இதுக்கு முன்னாடி நாட்டாடை வளர்த்துருக்கீங்களா? வளர்த்துருக்கேன், அது ஆரம்பத்தில் வளர்த்துருக்கேன். ரொம்ப நான் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி நாட்டாடை இந்த மாதிரி பண்ணை மேடை முறை அமைச்சு வளர்த்திங்களா இல்லை பட்டி போட்டு? இல்லை, பட்டி போட்டு தான், கீழே தரையில் தான் வளர்த்தேன். அதன் பிறகு இந்த பண்ணை போட்டு இப்போ ஒரு 6 ஆகும். அது கூட இதுவே தரையில் தான் வச்சுருக்கு. இந்த ஆடே தரையில் தான் இருந்து இப்போ ஒரு 6 தான் பண்ணைக்கு வந்துருக்கு. இந்த பண்ணையோட நீள அகலம் எவ்வளோங்க ஐயா? நீளம் வந்து 21 அகலம். இப்போ இந்த அளவில் எத்தனை ஆடு வளர்க்கலாம்? ஒரு 70-80 ஆடு வச்சுருக்கலாம். மேடை அமைக்கிறது உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க ஐயா? இது நானாக பண்ணது. ஒரு 60,000 மெட்டீரியல் மட்டும் வாங்கினேன், மற்ற எல்லாமே என்னுடைய வேலை தான். ஆள் லேபர் ஒருத்தர் கூட இல்லை. பில்டிங் உட்பட நீங்களே பண்ணிட்டீங்களா? செட்டு மட்டும், அதான் டிராக்டருக்கு போட்ட செட்டு. இப்போ இந்த பண்ணை மட்டும் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் நான் ஒரு ஆள் பண்ணது, லேபரே இல்லை. லேபர் பண்ணியிருந்தா இப்படி 1,00,000 ஆயிருக்கேன். இந்த ஆடுகளில் இந்த மாதிரி கொட்டில் முறை மட்டும் தான் வளர்க்கீங்க இல்லை மேய்ச்சல் வெளியே கூட்டு போகிறீங்களா? இல்லை, மேய்ச்சலுக்கு எப்போயா ஓய்வாக இருக்கும்போது 10-1 மணி நேரம் விடும். மற்றபடி மேய்ச்சலுக்கு விடுறது இல்லை, நம்ம வயலில் தான் விடுவோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிற்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்க ஆடுகளை எங்கே வாங்கினீங்க, இதெல்லாம் எப்படி தேர்வு பண்ணீங்க? வெளியில் அப்படியே நண்பர்கிட்ட ஒருத்தட்ட விசாரித்து வாங்கினது தான். இப்போ நீங்கள் ப்ரீட் பண்ணுவீங்க, தாயாடு வாங்கி வச்சுட்டு நீங்களே ப்ரீட் பண்ணிட்டு? ஆமாம் ஆமாம். அந்த தாயாடுகளை எங்கே பார்த்து என்னென்ன முறையில் வாங்கினீங்க? தாயாடு நான் குட்டியாக வாங்கினேன், எதுவுமே தாயாடாக வாங்கலை. எல்லாமே குட்டியாக வாங்கி நம்மள்கிட்ட தாயாடு ஆனது தான், எதுவுமே பெரியாடு வாங்கலை நம்ம. ஏன்னா பெரியாடுன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகம், காஸ்ட் அதிகன்றதுனால குட்டியாக தான் வாங்கிட்டு வந்தோம். எல்லாருமே குட்டியாக வாங்கி நம்மள்கிட்ட தாயாடு ஆனது தான். இப்போது இங்கே இருக்க தாயாடுகள் போடுற குட்டியை நீங்கள் வளர்த்து அதையும் ப்ரீட் பண்ணுவீங்களா இல்லை அதையும் வளர்த்து விற்றுவீங்களா? கொட்டையாடு ப்ரீடுக்கு தான் வச்சுருக்கோம். கெடா குட்டி எல்லாமே சேல்ஸ், கறிக்கு சேல் பண்ணுவோம். அதுங்க போடுற குட்டிகளையும் ப்ரீடுக்கு வச்சுப்பீங்களா? வச்சுப்போம். அதே பெட்டையாடு பெட்டைக்குட்டி எல்லாமே ப்ரீடுக்கு வச்சுப்போம். இப்போ இந்த ஆடு வளர்ப்பில் இந்த மாதிரி மேடை கொட்டில் அமைக்கிறது என்ன காரணம் ஐயா? இதான் பேன் பிடிக்காது. முக்கியமான காரணம் என்ன? பேனு உனி இருக்காது ஆட்டு மேலே, 99% இருக்காது. ஒன்று ரெண்டு இருக்கும், மற்றபடி நோய் கண்டிப்பாக வராது. இப்போ தரையில் விடும்போது உங்களுக்கு அதிகமாக சேரன்ஸ் அதிகமாக இருக்கும், இதில் அந்த மாதிரி இல்லை, ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இந்த பண்ணையில் இரும்புலையும் போட்டிருக்கீங்க, மரத்துலையும் பயன்படுத்துகிறீங்க. இந்த மரம் என்னென்ன வகையான மரம்? மரம் வந்து உளுந்தூர்பேட்டையில் போய் ஒருத்தர் வாங்கிட்டு வந்தேன், ஃபுல்லாகவே தைல மரம். இப்போ இந்த ஆடுங்களுக்கு தீவன பயிர் போடுவீங்க இல்லையா, அது எத்தனை ஏக்கரில் பயிர் பண்ணிருக்கீங்க? தீவன பயிர் வந்து ஒரு ஏக்கருக்கு மிச்சமாக இருக்கும். மொத்தம் எல்லாமே கலந்து வச்சுருக்கோம், அதாவது வேலி மசால், அகத்தி, அப்புறம் மல்பெரி, சவுண்டல், அப்புறம் சூப்பர் நேப்பியர், கோஎஃப், இது எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ இந்த தீவனங்களை வெட்டுறதுக்கு சாஃபிங் சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்க, அது எத்தனை ஹெச்பி, அது எங்கே வாங்கினீங்க? இது தலைவாசலில் வாங்கினேன், 1.5 HP. இது எத்தனை பிளேடு இருக்குங்க? 2 உள்ள மிஷின். எவ்வளோ வேகத்தில் வெட்டுங்க? எவ்வளோ வேகம்னா எங்களுக்கு ஒரு மணி நேரம் அரைச்சா போதுமானதாக இருக்குது. நிறைய பேர் ஆட்டு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க, இதில் நிறைய லாபமும் சொல்கிறாங்க. ஒரு தாய் ஆட்டை வச்சு அதை ப்ரீட் பண்ணி கூட சில பேர் வந்து ஆட்டு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வாங்கி வளர்த்து விற்கிறீங்க இல்லையா, இது விட அது லாபம் அதிகமாக இல்லை எது லாபம் அதிகம்? இல்லை, வாங்கி வளர்த்து விற்கிறதுல வந்து லாபம் தான், ஆனால் அதில் ரிஸ்க் இல்லை. வாங்கினா கெடா வளர்ந்து கறி ஏறினதும் அப்படியே சேல் பண்ணிடுறாங்க. இதில் வந்து கொஞ்சம் சிரமம் இருக்குது, குட்டி போட்டு அதை பராமரிக்கிறது, அதை கரெக்டாக தடை விட்டு அதை சென்னையில் இருந்து பார்க்கறது கொஞ்சம் சிரமம். இதில் அதில் சிரமம் இல்லை, அதில் கொஞ்சம் லாபம், இதில் கொஞ்சம் பின்ன 10% லாபம் கிடைக்கும். இப்போ ஒரு ஆட்டுக்கு அடர்த்தி உணவு எந்த அளவில் கொடுக்குறீங்க, அது எந்த நேரத்தில்? நம்ம இன்ன வரையும் அளவு வச்சு கொடுக்கல, அந்த தோராயமாக ஆடு வயிறு ரொம்பத்தை பார்த்து கொடுத்துக்குறோம். வயிறு குறையா இருந்தால் திரும்ப கொஞ்சம் கொட்டுவோம். அடர்த்தி உணவு என்னென்ன போடுறீங்க? அடர்த்தி உணவு வந்து இப்போதைக்கு KS-உம் கோதுமை மாவும் போடுறோம், கோதுமை தவிடு.
சிலர் ஆடுகளுக்கு அரிசி போடுறாங்க, அப்படி அரிசி போடுறதுனால ஆடுகளுக்கு ஏதாவது வயிற்று கோளர் வரும்? இல்லை, நம்ம அரிசி போடுறதே இல்லை, அரிசி போட்டால் கண்டிப்பாக வயிற்று கோளர் வரும். இப்போ ஆட்டு பண்ணையில் நம்மளோட அதிக செலவுங்கிறது அடர்த்தீவனம் தான். அந்த அடர்த்தீவனத்தை வெளியிருந்து வாங்கி போடுறதுனால உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? நம்ம அதிகம் போடுறதில்ல, கம்மியாக தான் போடுறோம். மற்றபடி பசுந்தீவனம் அதிகமாக சேர்த்துக்கிறோம், கடலை கொடி சேர்த்துக்கிறோம். அதாவது அடர்த்தீவனம் வந்து கலர் கொடி கடலை கொடியே போதுமானது தான், கொஞ்சம் தேவைன்றதுக்காக நம்ம வெளியிலிருந்து வாங்குகிறோம். பசுந்தீவனங்கள் போடுறீங்க இல்லையா? ஆமாம். அது எத்தனை நாள் வரைக்கும் வச்சுருந்து ஆட்டுக்கு போடணுங்க? இல்லை, நாங்கள் டெய்லி அரைச்சி போட்டுக்கிறோம், டெய்லி வெட்டி கொண்டு வந்து போட்டுக்கிறோம். நாள் வச்சு போடுற அளவுக்கு நம்ம என்ன அந்த அளவுக்கு பண்ணலை. அதான் ஒரு வருஷம் வச்சுக்கலான்றாங்க, அது அந்த முறையில் நம்ம என்ன தெரியல. இப்போது வெவ்வேறு இடத்துல இருந்து ஆடுகளை வாங்கி நீங்கள் பண்ணையில் வளர்த்து விற்கிறீங்க. இப்போ வெவ்வேறு இடங்களில் அந்த ஆடு வரும்பொழுது நீங்கள் தீவிரமாக போடும்பொழுது உன்னோட முட்டி சண்டை போட்டு அதனால் கருக்கலுப்பு ஏற்படுறது? இல்லை, வரும், அது மாதிரி வரும். ஆனால் அந்த மாதிரி வெளியிலிருந்து வந்தால் தனியாக தான் வச்சுருக்கோம், தனியாக ஒரு ரூமில் வச்சுருவோம். வெளியிலேருந்து வந்தால் ஒரு வாரம் 10 நாளைக்கு தனியாக தான் வச்சுருப்போம், ஒன்றா சேர்க்க மாட்டோம். ஆடுகளுக்கு தண்ணீர் எப்பப்போ கொடுக்குறீங்க, எவ்வளோ தண்ணி கொடுக்கும்? தண்ணீர் வந்து பச்சை தண்ணி வச்சுருவோம் எப்போதுமே, அது வேணுங்க இப்போ குடிச்சிக்கோம், உள்ளே வச்சுருவோம். மற்றபடி கலப்பு தீவனம் மட்டும் கலந்து வைக்கிறது கொஞ்சம் தண்ணியில் கலந்து வச்சுருவோம், அது மதியமாக வைப்போம். இப்போ ஒரு ஆட்டு பண்ணையை லாபகரமாக நடத்தணும்னா அதுக்கு சரியான நேரத்தில் அடர் தீவனம் கொடுக்கணும், அது சரியான நேரத்தில் சினைக்கு உட்படுத்தணும். ஆமாம் ஆமாம். அதை குட்டிகளை சரியாக முறையில் பராமரித்து அதை வளர்த்து கொடுக்கணும். இப்போ உங்கள் பண்ணையில் நீங்கள் இதெல்லாம் சரியாக செஞ்சிட்ருக்கீங்க? இல்லை, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவரையும் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆரம்பத்தில் 1-2 கருக்கலைப்பு வந்தது, இப்போ அந்த மாதிரி தொந்தரவு இல்லாமல் முற்ற ஆட்டை பார்த்து கட்டி வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் போடுற அடர் தீவனங்களில் தாது உப்புலாம் கலந்து கொடுக்குறீங்களா? இல்லை, அதெல்லாம் கலக்காமல் தாது உப்பு கலக்காமல் தான் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு கட்டி விட்டுருவோம், தாது உப்பு கட்டி, அது இப்போ இல்லை, தாது உப்பு கட்டி தான் கட்டி விட்ருவோம். அது குட்டிகளுக்கு கிடாய்களை தனியாக பராமரிக்கிறீங்களா, இல்லை ஒன்றா சேர்த்து பராமரிக்கலாம்? அதுக்கும் தனியாக தீவனம் தான் போடுறோம். கிடாய்களுக்கு தனியாக தான் வச்சுருக்கோம், தனியாக தான் பராமரிக்கிறோம். கிடாய் மட்டும் நம்ம ப்ரீடிங் கிடா மட்டும் உள்ளே கட்டியிருக்கோம், மற்ற கருகி போகிற கிடா தனியாக தான் இருக்கோம். மழைக்காலங்களில் குட்டிகளை பராமரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க? இல்லை, மழைக்காலங்களில் சிரமம்னா நம்ம மேலே வச்சுருந்தனால இப்போ ஒன்றும் சிரமம் இல்லை. கீழே இருந்தாலும் நம்ம தரைத்தளத்தில், அதாவது மண் இல்லாத தளத்தில் போட்டு மூடி வச்சுருவோம், கூடையில் சிமெண்ட் தளத்தில் போட்டு, அதனால் ஒன்றும் தொந்தரவுலாம் இல்லை. புதுசாக பிறந்த குட்டிகளுக்கு எப்பப்போ குடல் புழு நீக்கம் செய்கிறீங்க? இப்போ ஒரு 30-40 நாள் கழிச்சு பண்ணால் போதும். இப்போது பால் குடிச்சிட்டு இருந்த குட்டியை எப்போ இருந்து தீவனம் போட ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு? அது ஒரு 15-20 நாள் ஆனாலே லைட்டாக திங்க ஆரம்பிச்சிடும், நம்ம கட்டி விட்ருவோம், அந்த இதில் வச்சு கட்டி விடுவோம் ஆரம்பத்தில். அப்புறம் அப்படியே போக போக சரியாயிடும், அதுவே நம்ம நறுக்கி போடுற பிள்ளை திங்க ஆரம்பிச்சிடும். இப்போ மேய்ச்சல் முறையில் மாடுகள் வளர்க்கும்போது பால் குடிச்சிட்டு இருந்த குட்டி கொஞ்ச நாளாக தானாகவே தாயை மறந்து 3-4 மாதத்துக்குள்ளே தானாகவே தாயை விட்டு பிரிஞ்சிடும். ஆனால் இப்போ இங்கே நீங்கள் எந்த மாதிரி பிரிக்கிறீங்க? அதுவே இப்போ நாங்கள் வந்து டெய்லி 2 நேரம் மட்டும்தான் பால் கொடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நாள் கூடவே இருக்கோம், அதுக்கப்புறம் காலையிலையும் சாயந்தரம் மட்டும்தான் பால் கொடுவோம், மற்ற டைம் தனியாக அடைச்சிடும். பிறந்த குட்டிகளை அப்பப்போ இடை சோதிச்சு பார்ப்பீங்களா? இல்லை, இதுவரை நம்ம பார்க்கல, சோதிச்சு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, நம்ம பண்ணலன்னு. இப்போது பிறந்த புதுக்குட்டிகள் உங்கள் பண்ணையில் அதிகபட்சம் எவ்வளோ இடம் வரைக்கும் வளர்த்துருக்கீங்க? 3 கிலோ வரையும் வருது பிறந்த குட்டி, 3 கிலோ 2.5 கிலோ வரையும் வருது. அதன் பிறகு அதை நீங்கள் எத்தனை கிலோ வரைக்கும் வளர்த்துருக்கீங்க? நம்ம ஒரு 30 கிலோ வரும்போது சேல் கொடுத்துரும், கருகி கடாயா பொட்டையாட்டை கொடுக்கறதில்ல. இப்போ இந்த மாதிரி கொட்டில் அமைச்சு ஆடு வளர்க்குறது பராமரிக்கிறதே வந்து அதோட இடை அதிகரிக்கணும், அதனால தான் சொல்லாமல் கண்டிப்பாக. உங்கள் பண்ணையில் எடை அதிகரிப்பு நடக்குதா, எந்த அளவுக்கு இது வரைக்கும் நீங்கள் வளர்த்துருக்கீங்க? எடை அதிகரிப்புனா நம்ம 30-40 கிலோவில் கண்டிப்பாக சேல் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் வச்சிருக்கிறது இல்லை, ஏன்னா ரொம்ப ராவடி பண்ணோம் கிடா அதிகமாக இருக்கும்போது. இப்போ ஒரு பண்ணையை லாபகரமாக நடத்தணும்னா அதுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள்? லாபகரமாக இருந்ததுன்னா நம்ம முழுக்க முழுக்க நம்மளோட உழைப்பு இருக்கணும், வேலையாட்களை நம்பி சரியே வராது. ஏன்னா நம்ம எங்கேயோ இருந்து வேலையாட்களை விட்டுட்டு போனோம்னா சரி வராது, ஏன்னா நம்ம இருந்து பார்க்கணும். ஒரு ஆடு வயிறு குறையாக இருக்குது, அப்போ அதுக்கு தீவனம் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இருந்து பார்க்கணும். மற்றபடி ஆளுங்களை விட்டுட்டோ இல்லை தெரியாதவங்களை விட்டுட்டு போகக்கூடாது, ஃபஸ்ட்டு அனுபவம் வேணும். இப்போது ஆடு தாயாடு 3 குட்டி வரைக்கும் போட்டால் தான் லாபம்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்லை, 2 குட்டி போட்டாலே லாபம் தான், 3 குட்டி போடணும்னா நம்ம பராமரிப்பு அதிகமாக போடணும். இப்போ 2 குட்டினா தானே பராமரிச்சிங்க, அதே குட்டி போட்டு அதே பால் ஊட்டிக்கும். இப்போ 2 குட்டி போடுற ஆடு தாயாடு 3 குட்டி ஆக்கணும்னா அது தீவன முறையில் இருக்குங்களா, அல்லது அதோட மரபுலே வர்றதுங்க? இல்லை, தீவன முறையில் தான் இருக்குது, தீவனம் எந்த அளவுக்கு கொடுக்குறமோ அந்தளவுக்கு குட்டி சேர்த்து தான் போடும். இப்போ இந்த ஆடுகளில் இறைச்சிக்கு என்ன விலை கொடுக்குறீங்க, அது என்ன உங்களுக்கு லாபமாக இருக்குங்க? 400 ரூபாயிலேருந்து 370 வரையும் கொடுக்குறோம், அதுக்கு மேலே இறைச்சிக்கு போகிறதில்ல, 370-400 தான் இறைச்சி கொடுக்குறோம். உயிரடை மற்றபடி வளர்ப்பு கொடுக்கல, வளர்ப்புக்கு வந்து 500 ரூபான்னு மற்ற இடத்துல சேல் பண்ணுறாங்க, நம்ம இன்ன வரையும் கொடுக்க ஆரம்பிக்கல. இந்த ஆட்டு கழிவுகளை நீங்கள் உங்கள் வயலுக்கோ அல்லது வேறு உங்களோட மற்ற கோழி பண்ணைக்கோ அந்த மாதிரி பயன்படுத்துகிறீங்க? ஆட்டு கழிவு ஃபுல்லாக வயலுக்கு தான் போடுறோம், கோழி மேய்ச்சலில் விட்டுறோம், கோழி ஒரு 50 கோழி இருக்குது மேய்ச்சலில் விட்டுறோம், மாடு ஆட்டு மாட்டோடைய கழிவு எல்லாமே வயலுக்கு தான் போகும். இந்த பசுந்தீவனங்களை நீங்கள் வெளியிருந்து வாங்கிட்டு வந்து பயிர் பண்ணுறீங்களா? இல்லை, நம்ம தோட்டத்திலே பயிர் பண்ணுறோம் பசுந்தீவனம்.
வசந்திங்களும் வெளியே இருந்து வாங்குறதில்ல, எல்லாமே நம்ம தோட்டத்தில் போயிருக்கணும். உலர் தீவனம் எந்த முறையில் தயாரிக்கிறீங்க? உலர் தீவனம் கடையில் வாங்கி தாங்க போடுறோம், கம்பெனி தீவனம் தான் வாங்கி போடுறோம். அது உங்களுக்கு கட்டுப்படியாக இருக்குங்களா? கட்டுப்படியாகிறத கொஞ்சம் குறைச்சி போடுறோம், கட்டுப்படியாக பரவாயில்லன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ரேட் அதிகமாக நம்ம கொஞ்சம் குறைச்சி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். மற்றபடி அதுக்கு கடலை கொடி இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஆடுகளுக்கு எந்தெந்த நேரத்தில் கூட போட நீக்கம் செய்கிறீங்க? அதாவது ஒரு 6 மாதம் இல்லை 3 மாதத்தில் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம நாங்கள் வந்து சினை ஆட்டுக்கு பண்ணுறதில்ல, குட்டி போடுறதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். குட்டி போடுற அப்போ பண்ணுவோம், அடுத்து சினை பருவத்தில் பண்ணுறதில்ல. என்ன டாக்டர் வேணாம் அண்ணன் இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடு நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ மற்ற ஆடுகளிலிருந்து இந்த ஆடுகளை தனியாக பிரித்து தான் வளர்க்குறீங்க, மேய்க்கிறீங்க. இதுங்களுக்கு மற்ற ஆடுகளுக்கு வரக்கூடிய நோய் ஏதாவது இதுக்கு தாக்கி? இல்லை, இதுவரையும் வரல. நம்ம ஆட்டுக்கு இதுவரையும் வந்ததே இல்லை. ஏன்னா நம்ம அடுத்த ஆடோட சேர்ந்ததே கிடையாது, இதுவரையும் வரல. இப்போ இந்த ஆடுகளுக்கு மருத்துவ சிகிச்சை நீங்களே கொடுத்துருங்களா இல்லை வெளியில் டாக்டர் வராரு? வரைஞ்ச இடத்துலேருந்து ஒரு டாக்டர் வருவார். அவருக்கு அவர் இதுக்கு வெறும் இங்கிலீஷ் மெடிசன் தராரா இல்லை நாட்டு மருந்து மாதிரி ஏதாவது? இல்லை, இங்கிலீஷ் மெடிசன் தான் கொடுத்துட்றாரு. மற்ற அந்த கோமாரி இதுக்கெல்லாம் வந்து ஊசி போடுவார், வருஷத்துக்கு 2 ஊசி போடுவார். மற்ற இடையில் வர மற்றெல்லாம் நோயே வரல. அந்த குடற்புறு நோய்க்கும் நாங்களே பண்ணிக்குவோம். நீங்களே ஏதாவது நாட்டு வைத்திய முறை பின்பற்றுறீங்களா? இல்லை, இதுவரையும் இல்லை. அந்த நோய் வரல, இதுவரையும் எந்த நோயும் வரல. சும்மா காயம் ஏதாவது வந்தால் மஞ்சள் பூசுவோம், சரியாயிடும். குடற்புறு நீக்கத்துக்கு என்னென்ன மருந்து பயன்படுத்துறீங்க? குடற்புறு நீக்கத்துக்கு நம்ம டாக்டரை கேட்டு தான் போடுறோம். ஹைடெக்கு நிறைய அதுவும் இங்கிலீஷ் மெடிசன் தான் போடுறோம். நம்ம நாட்டில் பன்றி எண்ணெய் கொடுக்குற பழக்கம் அதெல்லாம் இல்லை? இல்லை, அது இல்லை. அது வந்து அதிகமாக போனாக்க ஏதாவது தொந்தரவு வந்துடும், அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. நிறையா போட்டோம்னா உயிரிழப்பு வந்துடும், அதனால் அது போடுறதில்ல. வேப்பந்தவை கட்டும் அடிக்கடி, அது கட்டும்போது காலையில் வெறும் வயிற்றில் வேப்பந்தவை தினா ஓரளவு பூச்சி மருந்து கண்ட்ரோல் ஆகிடும். குடற்புறு பூச்சிலாம் இப்போ கூட மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், அது குட்டிகளை கட்டி விடுவாங்க. இப்போ உங்கள் பண்ணையில் இங்கே கோழிகளும் வளர்க்குறீங்க, நாட்டுக்கோழிகள்? கோழி வளர்க்குறோம். நாட்டுக்கோழி மட்டும் வளர்க்குறீங்களா, வேறு ஏதாவது கோழி? இல்லை, நாட்டுக்கோழி மட்டும்தான் வளர்த்துட்டுருக்கேன். நாட்டுக்கோழி என்ன ரகம் வளர்க்குறீங்க? சண்டை கோழி இருக்குது, ஒரு 3-4 சேவல். மற்றபடி எல்லாமே நம்ம சிறுவடை கோழி தான். இதனால் உங்களுக்கு ஆடுகள் கூட கோழி வளர்க்கணுன்னு எண்ணம் வந்தது? இப்போ கோழி ஆரம்பத்துலேருந்தே வச்சுட்டு இருக்கோம், நம்ம வீட்டு தேவைக்கு வளர்த்தோம். இப்போ சரி, அது மாதம் ஒரு அதில் ஒரு 10 கொஞ்சம் இன்கம் வருதுன்றனால அது கொஞ்சம் அதிகப்படுத்தி வளர்த்துட்டு இருக்கோம். இப்போ எத்தனை கோழி வரைக்கும் வச்சுருக்கீங்க? இப்போ ஒரு 50 கோழி வரையும் இருக்குது. இந்த கோழிகளை எந்தெந்த முறையில் பராமரிக்கிறீங்க? மேய்ச்சலில் தான் வரோம். நம்ம காலையில் ஒரு நேரம் தீவனம் போடுவோம், ஏதாவது கம்பு இது மாதிரி போடுவோம், அப்புறம் பொழுதுக்கு மேய்ச்சலில் தான் இருக்கும். இதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது கம்பெனிகள்லேருந்து வாங்கக்கூடிய அந்த மாதிரி எதுவும் போடுறதில்ல? கோழிகளை பராமரிக்க இப்போ எப்படி பண்ணுறீங்க? கோழிகளுக்கு பராமரிப்புனா இதுதான், மற்றபடி நோய் வரும்போது மருந்து மெடிக்கலில் கேட்டு வாங்கிட்டு வந்து போடுவோம். ஆனால் நோய் தாக்கம் வரல, இதுவரையும் எந்த தொந்தரவும் இல்லாமல் போயிட்டுருக்கு. நம்ம நார்மலாக மேய்ச்சலில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆட்டோட கழிவுகளை மக்க வச்சு அதில் வர புழுக்களை கூட கோழிகளுக்கு தீவிரமாக போடுவாங்க? இல்லை, அது நம்ம பண்ணலை, அந்த மாதிரி தெரியல. நம்ம பண்ணலை, வயலுக்கு எடுத்து கொட்டிடுறோம் அப்படி எடுத்து. கோழி பண்ணைகளில் நீங்கள் கோழிகள் சேவல்களை கறிக்கு விற்கிறீங்களா அல்ல வளர்ப்புக்கு தான் விற்கிறீங்களா? இல்லை, கறிக்கும் போது 1-2 வளர்ப்புக்கும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இதை தவிர்த்துட்டு நீங்கள் முட்டை விற்பனை எதுவும் செய்கிறீங்களா? நாட்டு முட்டை யாராவது இடையில வைத்தியத்துக்குன்னு வந்து கேட்டால் கொடுப்போம், 10 ரூபா முட்டைன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு மாதத்துக்கு எத்தனை முட்டை வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குதுங்க? முட்டை ஒரு நாளைக்கு ஒரு 5-6 முட்டை 7 முட்டை வரையும் கிடைக்கும். ஒரு 100 டே சராசரியாக ஒரு மாதம் 150-200 முட்டை கிடைக்குது. ஆமாம், அப்புறம் வீட்டில் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்டது போக மீதி சேல்ஸ் கொடுப்போம். அப்போ உங்களுக்கு கோழி பண்ணை மூலமாக மாதம் ஒரு 5000-10000 வரைக்கும் வரும்? அவ்வளோ வராதுன்னு சொல்ல முடியாது, ஒரு 5 ரூபா வரும் நம்ம கரெக்டாக ஆவரேஜாக பார்த்தா. உங்கள் கோழிகள் கூட சண்டை சேவலாம் வளர்க்குன்னு சொல்லியிருக்கீங்க? ஆமாம். அப்போ சண்டை சேவலை சண்டை இடப்போ எங்கேயா கொண்டு போவீங்களா? இல்லை, அந்த மாதிரி பழக்கம் இல்லை, சும்மா ஆசைக்காக வளர்க்குறோம். இப்போ நீங்கள் சண்டை சேவல் வளர்க்கும் போது உங்கள் பண்ணைக்குள்ளேயே கோழிகளும் சேவல்களும் சண்டை போட்டு அதனால் இறப்பு எதுன்னு? இல்லை, இறப்பு இல்லை, சண்டை போட்டாங்க நம்ம துரத்தி விட்ருவோம், ஓட்டி கிட்ட போய் நின்று விரட்டி விட்ருவோம். உயிரிழப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஆசைக்காக ஒரு 2-3 சேவல் இருக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்து வளர்த்துருக்கோம். உங்கள் பண்ணையில் கோழிகளுக்கு ஏதாவது நோய் தாக்கம் ஏற்பட்டுருக்குங்களா? இல்லை, இப்போ எதுவும் நோய் இல்லை. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நோய் தாக்கம் வந்து, அது வெளியிலேருந்து வாங்கி கோழி சேர்த்ததுனால நோய் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதுக்கப்புறம் எங்களுக்கு கோழியில் எந்த நோய் வரல, அந்த நோய் எதுவும் மாதிரியே வரல. வந்தாலும் வீட்டம்மா ஒரு நாட்டு வைத்தியம் பண்ணுவாங்க, சரியாக போயிடும். சராசரியாக உங்கள் கோழிகளும் சேவல்களும் என்னென்ன இடையளவில் இருக்குங்க? 2 கிலோ வரையும் வரும், சாதாரணமாக ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரையும் கறி வரும். அந்த அதுக்குள்ளேயே நிற்காது, யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு மேலே இருந்தால் கூடும், அதுக்குள்ளே யாராவது எடுத்து போயிடுவாங்க. இதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது கால்நடைகள் வளர்க்குறீங்களா? மாடு வளர்க்குறேங்க, மாடு ஒரு 8 மாடு இருக்குது. நாட்டு மாடுங்களா? நாட்டு மாடு 2 இருக்குது, மீதி கலப்பின மாடு இருக்குது. இப்போ மாடுகள் மூலமாக நீங்கள் எந்த அளவுக்கு பால் விற்பனை? பால் டெய்லி ஸ்டோருக்கு ஒரு 10 லிட்டர் வரையும் கொடுக்குறோம். காலை 10 லிட்டர், மாலை 10 லிட்டர் கொடுக்குறோம். இப்போ பால் மூலிமா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதுங்க? பால் மூலிமா வருமானம்னா அது மாதம் ஒரு 5 ரூபா வருங்க, செலவு போக. நம்ம பராமரிப்பு செலவு, தீவனம் வாங்குறது,
அதுபோக ஒரு 5-6 ரூபா அதில் கிடைக்கும். மாடுகளுக்கு கூட போடு நீங்கள் எப்பப்போ செய்கிறீங்க? மாடுகளுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம பண்ணுறோம், நம்ம ரெகுலர் பண்ணுறதில்ல. வருஷத்துக்கு ஒரு டைம் கண்ணுக்குட்டிக்கு மட்டும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணிவிடுவோம். மாட்டுக்கு அந்த சினையை முடிஞ்சு கண்ணு போட்டு ஒரு 30-40 நாள் பண்ணிவிடுவோம், அதோட சரி. அடுத்து திரும்ப கண்ணு போடுற வரையும் எதுவும் பண்ண மாட்டோம். மாடுகளுக்கு கோமாரி நோய் தாக்காத வரையும் நீங்கள் என்னென்ன டாக்டர் வச்சு ஊசி போட்டுரும், அது ரெகுலராக ஊசி போட்டுரும், வருஷம் ஊசி போட்டுரும், கோமாரிக்கு தடுப்பூசி போட்டுரும். ஐயா, உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி.